ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷன் ஜெனி 2.0. இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஃபேமிலி மேன் 2 வெப் சீரீஸ்ல சொன்ன மாதிரி இது ரிவ்யூ கிடையாது. ஏன்னா ரிவ்யூன்றது காமனா சொல்ற ஒரு விஷயம், அது 100% எல்லாரையும் சந்தோஷப்படுத்தாது. ஒரு சிலருக்கு பிடிச்ச படம் ஒரு சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது, பலருக்கு பிடிக்காத படம் ஒரு சிலருக்கு பிடிக்கும். ஸோ ரிவ்யூ கொடுக்குற அளவுக்குலாம் எனக்கு தகுதி கிடையாது, இதை நான் வெளிப்படையாக ஒப்புக்கொள்கிறேன். அப்ப நீ பண்றது பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்தை பார்த்துட்டு வெளியே வர்றப்போ, சார் படம் உங்களுக்கு பிடிச்சிருச்சா, படம் எப்படி இருக்கு, தனுஷோட ஆக்டிங் எப்படி இருக்கு அப்படின்னா மைக்கை வச்சு நாலு பேர் கேட்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு பதில் சொல்ற பல பேர்ல நானும் ஒருத்தன். என்ன இப்ப படம் பார்த்துட்டோம் ஆனா கேட்கறதுக்கு ஆள் இல்ல, அதனால நம்ம சேனல் மூலமா உங்கள்கிட்ட சொல்லலாமே, அதாவது என்னோட தனிப்பட்ட கருத்தை உங்கள்கிட்ட சொல்லலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த படத்துக்கு நான் இன்ட்ரோ கொடுக்க விரும்பலை, ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துக்கு தனுஷ் தான் ஹீரோ, கார்த்திக் சுப்ராஜ் தான் டேரக்டர், சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் டேரக்டர். June 18 நெட்ஃபிளிக்ஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. சோ கேஸ்ட் அண்ட் க்ரூ பத்தி வளவரன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல ட்ரெயினை நிறுத்தி ஒருத்தன் அசால்ட்டா போட்டு தள்ளுற சீன்லாம் இது தியேட்டர்ல பார்த்ததுனால இருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல கொடுக்கும். ஏன்னா அந்த ரகிட அந்த பிஜிஎம்க்கு தனுஷோட அந்த மாஸ் சீனுக்கு வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் என்ன பண்றது, நெட்ஃபிளிக்ஸ்ல பேசிக் பிளான் பாக்குற நிலைமை ஆயிப்போச்சு. அந்நாயத்து காசு கறக்குறாங்கப்பா, மாசத்துக்கே 450 ரூபாயா, தியேட்டர்ல ஜம்முன்னு சாஞ்சிட்டு பாக்குறதுக்கே 120 ரூபாதான், இங்க வெறும் 450 பிக்சல் பாக்குறதுக்கே 490 ரூபா. எங்களை மாதிரி ஏழைகளோட சாபம்லாம் உங்களை சும்மா விடாது. சரி அதை விடுங்க. படத்தோட ஹீரோயின் ஐஸ்வர்யா லட்சுமி கேரளாவை சேர்ந்த 29 வயசு அழகிய பெண். லவ் ரொமான்ஸ் எல்லாம் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாம கதைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் லவ் வச்சு நம்மள பொங்க வச்சுட்டாங்க. நம்ம ஐசு ஒரு ஈழ தமிழ் பெண், அந்த ரோலுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. படத்துல ஆக்டிங் வைஸ் எல்லாருமே வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க. முக்கியமா அந்த வில்லன் கேரக்டர் இருக்கு, அவர் எங்கிருந்து புடிச்சாங்கன்னு தெரியலப்பா, அவரை பாக்குறப்பெல்லாம் பக்கு பக்குன்னு இருக்கும், அதே மாதிரி அவர் வாயிலிருந்து வர வார்த்தையும் பக்கு பக்குன்னு தான் இருக்கும். படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரம் 38 நிமிஷம், எனக்கு தெரிஞ்சு 2 பாட்டு தான் இருக்கும், மீதி பாட்டுலாம் நீங்க பாக்கணும்னா யூடியூப்ல தான் போய் பாக்கணும், ஏன்னா படத்துல இருக்காது. படத்துல சுருளியாகி நம்ம தனுஷ் கேங்ஸ்டர் கம் பரோட்டா மாஸ்டர். அந்த கேங்ஸ்டர் காசுக்காக மதுரையில இருந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் சம்பவம் பண்ணி செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. ஆனா ஏற்கனவே நல்லவனா கெட்டவனான்னு கூட பாக்காம 37 சம்பவம் பண்ண நம்ம சுருளிக்கு 38வது சம்பவம் பண்றதுனா பெரிய விஷயமா, அதுவும் பல்கா காசு வருது அப்படின்றதுனால அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே பண்ணி அந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் அங்க இன்னும் பல்கா காசு வருதுன்றதுனால அங்கேயே செட்டில் ஆகலான்னு பிளான் பண்றாரு. இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கிறது என்பதுதான் கதை, அதாவது கதையின் சுருக்கம். சரி இந்த படத்தை பத்தி இப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த படத்தை எந்த எதிர்பார்ப்போடையும் பார்க்கல, அதனால எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. பட் என்ன இன்னொருத்தரவை இந்த படத்தை போய் பார்க்க சொன்னா பாப்பேன். நெட்ஃபிளிக்ஸ்ன்றதுனால ஸ்கிப் பண்ணி சுருளி வர சீனை மட்டும் பார்ப்பேன். அப்புறம் துரோகம் அப்படின்றதுக்கு முக்கியமான ஒரு சீன், கண்டிப்பா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு சீன் படத்துல இருக்கும், அந்த ஒரு சீனை ரிப்பீட்டடா பார்ப்பேன். முக்கியமா அந்த தாத்தா, வில்லன் தாத்தா, அந்த கேரக்டருக்காக பார்ப்பேன். மத்தபடி ஆஸ் யூஷுவல் கார்த்திக் சுப்ராஜோட ஒன் ஆஃப் த கேங்ஸ்டர் மூவி தான் இது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடிதடி வெட்டு குத்து துப்பாக்கி சூடு ஃபாரின் கண்ட்ரி ஸ்னோ ஃபால் ரத்தம் பிச்சிக் பிச்சிக் நடிக்கிறது இதெல்லாம் சமையா இருந்திருக்கும். பட் நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்ததுனால கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. ஆனா நம்ம தனுஷ் சும்மாலா நேஷனல் அவார்டு வாங்கலப்பா, அவர்கிட்ட உண்மையாவே சரக்கு இருக்குது. அசுரன்ல அப்படி ஒரு கேரக்டர், கர்ணன்ல இப்படி ஒரு கேரக்டர், ஜகமே தந்திரத்துல அப்படி இப்படியான கேரக்டர், எல்லாத்துக்குமே செம்மையா ஒத்து போறாரு. படத்தோட செகண்ட் ஹீரோ யாருன்னு என்ன கேட்டா சந்தோஷ் நாராயணன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஹீரோ விட வில்லனுக்கு கொடுத்த பிஜிஎம்ல பயங்கரமா ஊந்து ஊந்து யோசிச்சிருக்காரு அப்படின்றது தெரியுது. அப்புறம் படத்துல ஜோஜு ஜார்ஜ் அப்படின்றவர் சிவதாஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல முக்கியமான ட்விஸ்ட் நம்ம எல்லாருமே கணிக்கிற மாதிரி தான் இருக்கு, அந்த ஒரே ஒரு விஷயத்தினால ஜிகர்தண்டா படத்துல வர்ற மாதிரி நகத்தை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. மத்தபடி இது ஒரு சூப்பரான கேங்ஸ்டர் மூவி, முக்கியமா ஈழ தமிழர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத கரெக்டா காமிச்சிருப்பாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம படத்தை போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. இதை பார்த்தவங்கள நிறைய பேருக்கு வேற வேற கருத்து இருந்திருக்கலாம், இல்ல என்ன மாதிரியே உங்களுக்கு தோணி இருக்கலாம். அதனால் நான் கூறியதில் ஏதேனும் தவறு இருந்திருந்தால் என்னை மன்னிச்சு. இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதிலயும் என்னோட கருத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்தை கீழே சொல்லுங்க. உங்களுக்கு என்னோட கருத்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை ஃப்ரம் ராகேஷ் ஜெனி.